வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதன் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் செல்வம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே அதிகம் அதிகரிக்கணும்னா நீங்கள் செல்லவே செய்ய வேண்டிய சில சின்ன பரிகார முறைகள் சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் நண்பர்களே இதெல்லாமே நாட்கணக்காக எல்லாருமே ஃபாலோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் தான் சிலது வந்து சில பேருக்கு தெரியப்படுத்தாமையே இல்லை தெரியாமையே இருக்குது அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நவகிரகங்கள்ல மிகவும் வலிமையா வாய்ந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சு வந்தாலே போதுங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா செல்வம் கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படி வியாழக்கிழமை அணிக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குருவை வணங்கிட்டு விரதம் இருந்து குருவிற்கு உகந்த மஞ்சள் நிற மலர் அல்லது முல்லை மலரை வைத்து படைக்க வேணுங்க ஒண்ணு ரெண்டாவது குருவிற்கு உகுந்த கொண்ட மாலை போட்டு மஞ்சள் நிறைகளை ஆடைகளை அணிந்து கொண்டு குருவிற்குரிய ஸ்லோகங்களை சொல்லணும் ரெண்டு மூணாவது விஷயம் சிவபெருமானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் லட்டுவை வைத்து படைத்து வணங்கி வந்தால் அதிர்ஷ்டமும் செல்வமும் வந்து சேரும் மஞ்சள் லட்டு தாங்க வைக்கணும் குறிப்பு வியாழக்கர மணிக்கு சூரியன் உதிப்பதற்கு முன்னாவே குளிச்சுட்டு விஷ்ணு பகவானுக்கு விளக்கேத்துட்டு அன்றைய நாளில் மஞ்சள் நிறம் உள்ள பொருட்களை தானம் வழங்கினால் செல்வம் கண்டிப்பா கிட்டும் கொட்டுங்க உங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது வாழை மரத்திற்கு மஞ்சள் நிற இனிப்பு பலகாரத்தை வைத்து படைத்து மஞ்சள் நிற ஆடையை தானமாக வழங்கினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா அன்னைக்கு வாழைப்பழத்தை தானம் வழங்கி வந்தீங்கன்னாவே அவர்கள் வீட்டில் செல்வ பலம் கண்டிப்பா அதிகரிக்கும் வியாழக்கிழம அன்னைக்கு மஞ்சள் நிற சாமந்தி பூ மாலையை விஷ்ணு கடவுளுக்கு படைத்து வணங்கினால் வீட்டில் செல்வ பலம் கண்டிப்பாக பெருகும் வியாழக்கிழமணிக்கு ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை மனதில் சொல்லி கொண்டே இருந்தால் வீட்டில் உள்ள தரித்திரம் எல்லாம் நீங்கி செல்வம் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி எல்லாமே அதிகரிக்கோங்க இப்படி வியாழக்கிழமணிக்கு இவ்வளவு விஷயங்கள் நீங்க செஞ்சு இதுல குடிப்பட்ட ஏதாவது விஷயங்கள் ஒரு ரெண்டோ இல்ல மூணோ மிகவும் எல்லாமே எளிமையான விஷயங்கள் இல்லையா இதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு விஷயங்களையாச்சும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை வெகு விரிவில் உணரவிங்க ஆனால் வியாழக்கிழமை வந்து இதை நீங்கள் ஞாபகத்துட்டு பண்ணுறத விட இது ஒரு ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தனி ஒரு பரிகாரம் மாதிரிலாம் தெரியாது இப்போ வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் பூ வச்சு பண்ணுங்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க எப்படி நம்ம காலையில் இருந்துச்ச உன்ன காஃபி குடிக்கிறதோ இல்லை டீ குடிக்கிறதோ ஒரு பழக்கமாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இது ஒரு பழக்கமாகவே மாற்றிடுங்க அப்படி மாற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வத்துக்கு குறையே இருக்காதுங்க அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இது போன்ற சில சில விஷயங்கள் பண்ணியே சில பேர் வீட்டுலாம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனா இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு நீங்க கவனிச்சிங்கன்னா நீங்க நம்ம சொல்லப்பட்டிருக்க நிறைய பரிகார முறைகளை நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்க்க முடியும் இது எல்லாமே வந்து நிதர்சனமான உண்மை அன்பர்களே இது போன்ற பதிவுகள் அடுத்தடுத்து சில சூட்ச பரிகாரங்கள் மற்றும் எல்லாமே அடுத்தடுத்த பதிவுல நம்ம போட போறோம் இப்போ இதுக்கு இதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளோட வீடியோஸை பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் வீடியோஸில் நிறைய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இது மாதிரி போட்டிருப்போம் எல்லாமே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்களாக கொடுத்துருப்போம் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேணாங்க நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்